Viewers, welcome back to my channel. நீங்கள் பார்த்திருக்கிறது Mscuts, ஸோ நான் தான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹியூமனோட மனுஷன் நம்மளுடைய உடல் இருக்கு இல்லையா, அந்த உடலுக்குள்ளே நிறைய வியர்டான ஒரு அனிமல்ஸு நம்ம உடம்புக்குள்ளாரே வாழ்ந்துட்டுருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஸ்பைடர் அந்த மாதிரிலாமே நம்ம உடம்புக்குள்ளே வந்து ஒருத்தனுக்குள்ளே போயிட்டு அவன் என்னென்னலாம் பண்ணியிருக்கான், கடைசியில் சரியாச்சா இல்லையா, இல்லை எப்படி போச்சு, இதெல்லாமே தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம டெய்லியும் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்கு உடனே வரும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஒரு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி தூங்கி எழுந்து காலையில் எழுந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கீரல் மட்டும் இங்கே அப்படியே டெஸ்ட்டு கிட்டன்னு சுமக்கொல்லியும் ஒரே ஒரு லைன் மட்டும் ரெட் கலர்லாம் இருந்திருக்கு. அண்டு இன்னொரு தடவை வந்து போய் இன்னும் அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ரெட் கலர் லைனாக இருக்குது. ஸோ அது என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகும்போது அவர் வந்து எனக்கு ஒன்றும் தெரியல, நீங்கள் ஸ்கின் டாக்டர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவரும் ஸ்கின் டாக்டர்கிட்ட போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆஸ்பத்திரி க்ளோஸில் இருக்குது. அண்ட் இன்னைக்கு நைட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலிச்சு எழுந்து போகும்போது அந்த கோடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிம்பிளாக வந்துருச்சு. அந்த அப்படியே லைன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிம்பிளாக வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கின் டாக்டர்கிட்ட போகும்போதுனா சரிப்பா ஒரே ஒரு வயிறு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது வயிற்று ஒரு பெரிய ஸ்பைட்ரே உள்ளே இருந்தது தெரிய வந்துச்சு. அண்ட் இது எப்படி இந்த பெரிய ஸ்பைட்ரு அப்படின்றத யோசிக்கும் போது தான் அவர் ஒரு ஒரு மாதம் ஒரு அஞ்சு நாள் இல்லை ஆறு நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயிற்றுல சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அந்த சர்ஜரி பண்ணும்போது அந்த ஸ்பைடர் உள்ளே போயிருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சீனாவில் ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காதுக்குள்ள வந்து யாரோ கத்துற மாதிரியே சத்தம் கேட்டுகிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு டாக்டரை வந்து செக் பண்ண வந்து அந்த காதை திறந்து பார்க்கும்போது உள்ள ஸ்பைடர் எட்டி பார்த்து ஹலோ அப்படின்னு சொல்லுது. ஹலோன்னு சொல்லலை, உள்ள ஒரு ஸ்பைடரே இருந்திருக்குது. ஸோ அந்த ஸ்பைடரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடுத்துட்டு அந்த அவங்க இயரில் எப்படி போயிருக்கோன்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தூங்கிட்டு இருக்கும் போதோ ஒரு ஸ்பைடர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காதுக்குள்ளே போய் உட்காந்துருக்குது. அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சர்ஜரி பண்ணி அந்த ஸ்பைடரை எடுத்துடுறாங்க. அண்ட் மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 வயசு தாத்தா நம்ம இந்தியாவில் தான் ஒரு 70 வயசு தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு ஒரே வந்து ஒரே அரிச்சலாக இருக்குது, நம்ம கண்ணுக்குள்ள நம்ம போயிட்டே இருக்க மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகும்போது அவர் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது 12.5 சென்டிமீட்டர் உள்ள ஒரு புழு கண்ணுக்குள்ளாரே இருக்குதுன்றது. அந்த 12.5 சென்டிமீட்டர் உள்ள புழு வந்து அப்படியே கண்ணுக்கு மேலே தெரியுது, இங்கெல்லாம் அப்படியே கொச்ச கொச்ச கொச்சான்னு போய்கிட்டே இருக்குது. அண்ட் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐ சர்ஜரி பண்ணி அந்த புழு எல்லாமே எடுத்துட்டாங்க. அண்ட் இப்போலையுமே டாக்டர்னால அது எப்படி போயிருக்கோம் அப்படின்றத டாக்டர்னால கெஸ் பண்ணவே முடியல. இப்போ நம்ம அந்த பார்த்த மூணு விஷயமே ரொம்பவே பயங்கரமாக இருந்தாலுமே ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதாரணமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக தான் இருக்கும். அண்ட் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் நம்ம எல்லாருமே சாப்பிட்ருப்போம். நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, நான் சாப்பிட்ருப்பேன். யாரெல்லாம் வாட்டர் மெலன் பிடிக்கும் அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கம்மிங் பேக் டு தி டாபிக், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் சாப்பிட்ருப்போம். ஸோ அந்த சீரை வந்து நம்ம மிழுங்கிருப்போம். அந்த சீரை மிழுங்கினோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா சொல்லுவாங்க, டேடி சீரை மிழுங்கிட்டே போச்சு உங்கள் வயிற்றுக்குள்ளே செடி முளைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் இல்லை சும்மா தான் சொன்னோம், சீரெல்லாம் முளைக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை வச்சு நம்மளோட ப்ராங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மூச்சுட சிரமமாக இருந்திருக்குது. அண்ட் அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகும்போது கொரோனா டெஸ்ட் எடுத்தாங்க. இல்லை இல்லை இப்போ தான் கொரோனா, அப்போனா கொரோனா இல்லை, அதனால் என்ன ஆச்சுன்னு தெரியுமா, கேன்சராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தலன்னு சொல்லிட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே லங்ஸுக்குள்ளே ஒரு செடியே இருக்குதுன்றது. எப்படா லங்ஸுக்குள்ளே ஒரு செடி இருக்குதுன்னு யோசிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு மரத்து அடியில் உட்காந்து தூங்குவாராம். அப்படி தூங்கும்போது மரத்தில் இருக்க சீர் வந்து அவர் வாய்க்குள்ளே போய் அது வந்து ஸ்டொமக்குக்கு போகாமல் லங்ஸுக்குள்ளே போயிருக்கு. அந்த சீர் வந்து லங்ஸுக்குள்ளாரி வளரும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் ரொம்பவே ஃபன்னியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சரி இன்செக்ட் வந்து வாய்க்குள்ளேயோ போயிருக்கும், எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொசு உள்ளே போனாலும் நான் உட்காந்து பயந்துகிட்டே இருப்பேன். இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது இதுதான் பெரிய விஷயம். ஒன்று ஸோ இந்தமாரி உங்களுக்கு ஏதாச்சும் உடம்புக்குள்ளே ஏதாச்சும் பூச்சி கீச்சு போயிருக்கா அப்படின்றது கீழே இருக்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு இன்னொரு அட்டகாசமான வீடியோ வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே உடனே வரும். ஸோ இப்போ வாங்க என்ன படம் மட்டும் ரோஹிணியா கலகது தலை படம் மட்டும் தான் வீடியோ முடிச்சுக்கலாம்.